பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம். அதுக்கப்புறம் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த விஜய் ஆண்டனி சாருக்கு வந்து நான் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். என்னை நிறைய டிவி ஷோஸில் பார்த்துருப்பீங்க. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக படங்கள் பண்ணிகிட்ருக்கேன். நான் அந்த மாதிரி ஒரு டிவி ஷோஸில் பண்ணிகிட்ருக்கும் போது தான் சார் வந்து என்னை பார்த்துட்டு, எல்லோரும் ஷோ முடிஞ்சவொன்னே என்ன சொல்லுவாங்கன்னா, நல்லா பண்ணிங்க, சூப்பராக பண்ணுறீங்க, உங்கள் நல்ல ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் அவர் என்ன பண்ணார்னா, வந்தவுடனே நீ நடிக்கிறியா, நல்லா நடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன வார்த்தையை வந்து இந்த படத்து மூலயமா வந்து காப்பாற்றியிருக்காரு. அதுவே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லை, பொதுவாக ஹீரோனா யார் அப்படின்னா, நாலு பேர் அடித்து பறக்க விடுறவங்க, பஞ்சு டைலாக் பேசுகிறவங்க, அப்படி தான் எல்லோரும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஹீரோனா யார் அப்படின்னா, மக்களுக்கு பிடிச்சவங்க, மக்களுக்கு என்ன தேவை அப்படின்றத வந்து செய்கிறாங்களோ அவங்க தான் ஹீரோ. அது சினிமாலும் சரி, ரியல் லைஃப்லையும் சரி, அந்த மாதிரி ஒரு ஹீரோ தான் இந்த திமிரு பிடித்தவன். இந்த படத்தில் அவர் என்னதான் திமிரு பிடித்தவன் அப்படின்னு டைட்டில் வச்சு அவர் நடித்தாலும், அவர் வந்து ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு பர்சன், ரொம்ப நல்லவர். டப்பிங் முடிச்சுட்டு நான் வந்து சேனலில் லைவ் பண்ணுற போது இதுவே கால் பண்ணார். ஐயோண்ணா சார் கால் பண்ணுறேன்னு சொல்லி லைவ் முடிச்சு கால் பண்ணோன்னே, கதிர் நீங்கள் உண்மையுமே நல்லா நடிச்சிருக்கீங்க, சூப்பராக இருந்துச்சு, நான் டப்பிங்லாம் பார்த்தேன், நீங்கள் கண்டிப்பாக பாண்ட் டேலண்ட்டு, நீங்கள் நல்லா மாடுலேஷன்லாம் கொடுங்க, எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன சார் திடீர்னு ஃபோன் பண்ணி இப்பெல்லாம் பேசுகிறாரு அப்படின்னா, இல்லை கதிர் நான் பார்த்தேன், சூப்பராக பண்ணுறீங்க, உங்கள் நல்ல ஃப்யூச்சர் இருக்குது, நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா நல்லா வரலாம், நீங்கள் வந்து நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நார்மலாக ஒரு அவர் கூட நடிக்கிற ஆர்டிஸ்ட்டே வந்து அவர் வந்து அவ்வளோ ஒரு நல்ல விஷயங்கள் வந்து சொல்கிறாரு. அது வந்து எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு இங்கே கால் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். எல்லாரும் வரணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு திமிரு பிடித்தவன் தான் அவர். இந்த படம் வந்து தீபாவளிக்கு ரிலீஸு. ஃபஸ்ட்டு நான் நடித்த ஒரு படம் தீபாவளிக்கு ரிலீஸும் போது ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது. ஒரு நல்ல அரசாங்கம், அதாவது ஒரு நல்ல சர்க்கார் அமையினா, அங்கே ஒரு நேர்மையான ஒரு திமிரு பிடித்த அதிகாரி இருந்தால் கண்டிப்பாக அந்த சர்க்கார் நல்லா அமையும். அந்த மாதிரி இந்த தீபாவளிக்கு இந்த திமிரு பிடித்தவன் வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு இந்த விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.